கார் வாங்கிறேன், அதுக்கு டீசல் போட முடியாமல் காரை விற்றுட்டு போயிடுறேன். ஆனால் உண்மையிலே டீசல் பெட்ரோல் இல்லாத காரு இந்த கங்கார். உண்மையிலே ப்ராப்பர்ட்டி கம்பெனி, ஏன்னா முன்னாலாம் நான் ரொம்ப ஈஸி, ஒரு கோட் சூட்டை மட்டும் பெட்டிக்கு வச்சுட்டு நான் பாட்டு நிகழ்ச்சி வந்து பேசிட்டு போயிடுவேன் ஒன்றரை மணி நேரம். இப்போ குருவி, மைனா, யானை, அவன் இம்மிக்கிறீச்சலா, ஆ மானா, அந்த மானு தாங்க என்னை பாடா படுத்து காலையில் கூவுறதுன்னு என்ன சொல்கிறோம், கோழி கூவிருச்சு. ஆனால் உண்மையிலே சேவல் தான் கூவும். காமெடி வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, வெயிட் மேடம். இதுதான் சிக்கன் ரைஸ். நூலில் கட்டினா என்ன ஆகும், நாட்டுக்கோழி, நாட்டு போட்டு கட்டுறது. இப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்கி சிரமப்படுற, ரொம்ப கார் வாங்கிறேன், அதுக்கு டீசல் போட முடியாமல் காரை விற்றுட்டு போயிடுறேன். ஆனால் உண்மையிலே டீசல் பெட்ரோல் இல்லாத காரு இந்த கங்கார். இந்த கங்காருக்கு போல கைதட்டு வரும்னு நினச்சிருந்தா நீ வெரி குட் கங்கார். ஆ ரொம்ப சந்தோஷம். பாரு, எல்லா கேமராமேனும் கேமரா வச்சுட்டு போயிட்டீங்களா, எந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணணுமோ அங்கே யாரும் இல்லாமல் போயிட்டு கேமரா பார்க்குறேன். அது மட்டும் அனாதியாக இருக்குது பார்த்தீங்களா. கங்கார் ரொம்ப அழகான உண்மையிலே ப்ராப்பர்ட்டி கம்பெனி, ஏன்னா முன்னாலாம் நான் ரொம்ப ஈஸி, ஒரு கோட் சூட்டை மட்டும் பெட்டிக்கில் வச்சுட்டு நான் பாட்டு நிகழ்ச்சி வந்து பேசிட்டு போயிடுவேன் ஒன்றரை மணி நேரம். இப்போ குருவி, மைனா, யானை, அவன் இம்மிக்கிறீச்சலா, ஆ மானா, அந்த மானு தாங்க என்னை பாடா படுத்து என்னை ரொம்ப பார்த்தீங்களா. ஏன்னா அது நான் அதை எப்படி உருவாச்சுனா, நான் அது அந்த மாதிரி போகலை, அது ஸ்பாட்லேயே சிலர் எடுத்துடும். நாங்கள் ரெடி பண்ணி போகிற காமெடி சிலர் எடுக்காது டிவி. ஸ்பாட்டில் அடிக்கிறது இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸ் படிக்கிறேன், மேலே படிக்கிறேன் அப்படின்றலாம் எதாச்சும் அங்கே போய் தான் பண்ணேன். அது மக்கா அப்பா கேட்க நான் அதை டெவலப் பண்ணி சொன்னது, அப்படி காமெடி தான் எடுக்குது. அது மாதிரி நான் பிளான் பண்ணது அந்த மான் இந்த மான் மட்டும் பிளான் பண்ணி போனேன். இப்படி வைப்போம், அவ எங்கே கூறுகிட்ட சொல்ல போகிறாங்கன்னு நினச்சி அங்கே வச்சுட்டு அந்தம்மான்னு சொல்லிட்டாங்க. அமுதவண்ணா அரவே சொல்லிட்டான், பழனிப்பட்டாள் இங்கே வச்சோடனே இந்தம்மான்னு சொல்லிட்டான். இப்போ இவங்க சொல்ல முடியாத மான் அப்படின்னு சரன்னு போட்டு தாண்டா சல்மான். அது அது பண்ணது அப்படி நீங்கள் கைதிட்டு இருந்துச்சு, அந்த சல்மானை எப்பயே போட்டுருந்துருப்பேன். ஆமாம், ஒரு 5 வருஷத்துக்கு மாதிரி எப்படி இந்த மனுஷன் நான் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு பார்த்தீங்களா. உண்மையிலே மேஜிக் மேன் கூட இப்படி போனது சார், கருப்பு கோட்டு மட்டும் போட்டிருந்தேன்னா உண்மையில அன்றைக்கி ஒருத்தர் சார் நீங்கள் புறா எடுப்பீங்களா அப்படின்னா, ஒரு சின்ன பேர் இல்லை புறாமே எடுக்கலாம்ன்ட்டு இருக்கேன்டா கொஞ்சம் போதும். இது எனக்கு பிடிக்காததான் முதல் கொடுத்துருக்கீங்க, ஏன்னா இது எனக்கு வாத்து மட்டும் எனக்கு பிடிக்காது, ஏன்னா அது ரொம்ப பொய் சொல்லக்கூடிய ஒன்று பார்த்தீங்களா. பேக் பேக் பேக்ன்னு ஃப்ரெண்ட்லேயே போகும். அதனாலே எனக்கு இது இன்னொன்று, இதுக்கு பேர் வச்சே தப்பாக வச்சுருப்பாரு. நான் முன்னாடி பேர் சொன்னேன் பார்த்தீங்களா, 10 பைசா யாருக்கு எதுவும் செய்ய மாட்டேன், டிவி வாங்கி தர மாட்டேன், பேர் தர்மலிங்கம்னு வச்சுருப்பாங்க. யார் இருக்கீங்களா, இது ஒரு ஓப்பிட போகிறீங்க. ஆனால் இது பேர் பாருங்கள், டக்குன்னு பேர் வச்சுருக்கோம், ஆனால் சுலோவாக தேவை. டக்குன்னா டக்குன்னு வரமில்ல சார், சார் இதனுடைய வேலை முடிஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு ஒன்றுக்கும் ஒரு மணி நேரம் பண்ண முடியாதுயா. ஆமாம், இது வந்து யானை வச்சுருக்கு, ஒரு கேணர் யாரும் சொல்கிறீங்களா, சொல்ல வரைக்கும் சந்தோஷம். இது பக்கத்தில் இது என்ன தம்பி கிஃப்ட் கொடுத்துருக்கேன், கீ. இது என்னது, கும்கி. யானைக்கு வேறு என்ன சொல்கிறது, பேண்ட்டுக்குள்ளே போட்டால் எலி பேண்ட்டு கூட சொல்லிக்கலாம். ஆமாம், இல்லாட்டி ஒரு எலியை பேண்ட்டுக்குள்ளே போட்டு எலி பேண்ட் சொல்லிக்கலாம். என்னப்பா கேமரா தூக்கிட்டு போயிட்டேன், அப்பா மெயினாக இது தான் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். இப்போ தான் அவன் சேண்டவே எடுத்துக்கிட்டு இருக்கான்ப்பா, ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து பழம், அப்படி இல்லாட்டியும் நினச்சிக்கிறோம், ஏன்னா ப்ராப்பர்ட்டி அப்படி தான் இருக்குது. பழம், இது என்ன பழம் சொல்லுங்கள், அப்பளம். ஆமாம், நம்ம மொபைல் எடுங்க இதெல்லாம்.
நல்ல விலைக்கு இதை ஒரு இடத்துல பண்ணி கொப்பளமாகி வந்தேன், நீங்கள் அதை ஏற்றுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம். பரவாயில்ல, உங்கள்கிட்ட எல்லா காமெடி எடுக்குதே, பேச இங்கே ஒரு மாதிரி தங்கிடுவா. ஆமாம், சும்மா இது ப்ராப்பர்ட்டியில் வைக்கலாம் வச்சுருக்காங்க, நானாக எடுத்துக்கேன். உங்களுக்கெல்லாம் தண்ணி ஆட்ட விரும்பலை நான். அதே போல் நான் இந்த நம்மூரில் அங்கே கண் வச்சு விட்டான், கண் வச்சு விட்டான்னுவாங்க. ஆனால் இங்கே புதுக்கோட்டை பார்த்து இங்கே ஒரு ஆள் கண் வச்சுட்டார், இந்த இந்த கண்ணு தான். சரி, துப்பாக்கி வேலை முடிஞ்சு. அடுத்து நீங்கள் துப்பாக்கி பார்க்கணும், விஜிடியில் பார்த்துங்க, அதை அடிக்கடி போடுறது. அதே போல் ரொம்ப பழமையான மிருகம் எதுன்னு நினைக்கிறீங்க? இருங்க, கொஞ்சம் இந்த காமெடி தெரிஞ்சால் கொஞ்சம் அமையா இருங்க. வரிக்குதிரை, ஏன்னா அதான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கு. அவர் ஒரு சிலர் பார்த்தாங்க, இவன் கைதட்டில் அடுத்த ஜோக்கு போக மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. ஒரு நல்லா இருந்தாலும் நல்லாட்டியும் கைதட்டி விடுற சந்தோஷம். அப்போ என்ன, ஏ என்ன ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க போலையே? ஆமாம், இது மாடு. இதுக்கு என்ன சொல்லலாம்? ஒருத்தன் பேர் என்னடான்னு கேட்டேன். அவன் மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா. உன் பேர் அப்படி? ஆமாம், அதான். ஆமாம், கௌசிக். முன்னுக்கு இருக்க ஐயா ஒரு ஆறு பேர் யோசிக்கிறாங்க. நல்லா போய்கிட்டு இருந்தேன், கௌசிக்கு ஆனை கேணன் மாட்டானே, இவனை நம்ம ஊர் கூப்பிடலாம்னு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். சரி, இது மாடு. இது என்ன மாடு? தெரிஞ்சவங்க அம்மையாரு. அது எப்படி கால மாட்டுன்னு சொல்கிறீங்க? ஏன், அதுக்கு ஒரு கால் பண்ணால் கால மாட்டுன்னு ஆகாதா? இல்லை காலையில் வச்சா கால மாட்டுன்னு ஆகாதா? இது வந்து ஒரு மாடு, அதான் சொல்லிட்டு பண்ணு. அதே மாடை வந்து ஒரு மலைக்கிட்ட வச்சா மலம் மாடு. சரி, மாட்டுக்கு என்ன போடுமா? போதுமா, போடும். ரத்தம் வருதா? இல்லை, மாட்டில் பால் தானே வரும், நீங்கள் என்ன ரத்தம் வந்து? ஆ, அப்படியா? இது என்ன பொம்மைன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது நாய்க்குட்டி. இது வந்து நாய். தம்பி வாங்க, ஒரு நிமிஷம் தப்பிக்க முடியும், வாங்க, சும்மா நம்பி வாங்க. நல்லா பார்த்து சொல்லுங்கள், இது என்ன நாய்? பாருங்க, சந்தோஷம். ஆனால் ஓனாய் போட்டேன், இவ்வளோ தண்ணி என்ன தண்ணி பாட்டு தண்ணி காட்டுனே வச்சிட்டேன். இப்போத்தான் நீங்கள் மாட்ட போகிறீங்க, யாராலும் சொல்ல முடியாது, ஏன்னா நானே சொல்ல முடியாது, அது இருக்குன்னு எடுத்து வந்திருக்கேன், அவ்வளோதான். இது என்னென்னு தெரியலையா? அது தெரியுங்க, பெரிய கப்பு அப்புறம் நான் கொப்பு நான் சொன்னேன். இப்போ தெரியலன்னா உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, யாரும் சொல்ல வேணாம். பெரிய வீராப்பா வந்த, யாரும் சொல்ல முடியாதுன்னு தூக்குறேன். ஒரு நாள் மேக்கப் பண்ணிட்டார், நீ உன்னெல்லாம் லாக்கப்பில் போடணும். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அப்படியே நான் இது பெர்ஃபார்ம் பண்ணும்போது சில கேள்வி கேட்கும்போது நீங்களாம் எப்படி இருக்கணும்? போ, நீ போ, எழுத்து புரிந்த பக்கமாக வந்துடாது. எது எடுத்தாலும் அடி வாங்கிட்டு இருக்கிய, நீ ஒன்றுக்காக டைமிங் விட்டுருக்கியா? ஓ, மேக்கப்பு இது முடிஞ்சு, லாக்கப்பு. வேற என்ன வச்சுருக்கீங்க? சிங்கம்மா? அது யார் சார்? சார் சார் தயசு, இதான் சார் பெரிய எனக்கு ஜோக்காக இருக்குது. யார் சார் தயசு? சிங்கம் சொன்னவர் யார் சார்? ஒரு தடவை நீ தம்பி, நீ இந்த நேஷனல் ஜாக்ரஃபி படமா கொஞ்சம் பாருங்கள், கோடு கூட இருந்தால் புளிப்பா, சிங்கம் எப்படியா இருக்கும்? இது மட்டும் நீங்கள் எனக்கு அசிங்கமாக போச்சப்பா. இது புலி. இப்போ ஈஸியாக எல்லாரும் சொல்லுவீங்க, வரல பயங்கர காமெடியாக இருக்கும். இது என்ன புலி? ஓ,
பார்த்தாங்க ஒரு ஆள் அங்கே இருந்து யோசிக்கிறார், அப்பே சொன்னேன் போக வேணாம்னு சொன்னேன். இதை வீட்டில் நானே பண்ண மாட்டேன்னா பாப்பாட்ட எடுக்க 30 பொம்மை கிடக்கு. நம்ம ஆடு காலில் 9 ஒரு பொம்மையாக எடுத்து வச்சு பேசுனா நம்மளே பெரிய காமெடியும் தாண்டி அப்படின்ட்டு அங்கே பேசியிருக்காங்க. இது புளி இப்படி தனியாக வச்சா ஒன்று அப்பா, ஏன்னா உங்களுக்கு அவார்டா கொடுக்க போகிறேன் நான். சரி ஒரு பச்சை மண் வெளியூர் வந்திருக்கானே பண்ணிட்டு போட்டு விடுறீங்களா மேக்கப்பு லாக்கப்பு. அது தம்பி பெரிய பளிச்சுன்னு வச்சுட்டு போயிருக்காங்க வரிசா பின்னு எடுக்க போகிற மாதிரி ஒண்டி புளி. இது என்ன புளி ஏம்மா ஏம்மா என்ன எப்படி செய்யறீங்க? பின் சீட்டில் இருந்தால் கூட எனக்கு கேட்காது, முன் சீட்டில் உட்காந்து சொன்னேன் அப்படி. சரி நீங்கள் எல்லாம் ரொம்ப எல்லாமே நீங்கள் எல்லாருமே அடுத்த தடவை வெளியே இருந்தால் ஆள் கூப்பிடுவாங்க, நீங்களே ப்ராப்பர்ட்டி கம்பெனிக்கு பண்ணி நீங்களே உட்காந்து சிரிச்சுக்கு. என்னங்க பெரிய அவமானமாக இருக்கு, இப்போ தான் மாட்ட போகிறீங்க அப்படி தான் எல்லாத்துக்கும் சொன்னேன். ஏமா மேடம் 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 இது நான் பயங்கர சிரிப்பாக இருக்கும், நீங்கள் வெளியே போய் வருத்தப்பட போகிறீங்க. வெளியே பூரா வேணும்னே இது வந்துச்சுவாங்க, நீங்கள் வள்ளையில் கோழியை வச்சு காமெடி பின்னிட்டாரு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு சொல்ல போகிறாங்க வேதனைப்பட போகிறீங்க. அப்படியே உட்காருங்க, நீங்கள் பால்கனிலே உட்காந்துருங்க. இது கோழி, இதில் என்ன கேலின்னு நீங்கள் நினைக்கலாம், சொன்னோன்னா இதே ஜோலி நீங்கள் நினைக்கலாம். இது கோழி எடுத்துட்டேன் காமெடி எடுக்கணும்ல. காலையில் கொக்கரக்கோன்னு கூவுது, சாயந்தரம் குக்கரில் வேகுது. டைலாக்ல போட்டால் என்ன செய்வீங்க? சும்மா காமிச்சா தானே சொல்கிறீங்க. சண்டை வந்தால் ஒருத்தன் சோழியை முடிக்கிறோம், சண்டேன்னு வந்தால் கோழியை முடிக்கிறோம். ஆனால் ஆண்களுடைய விரக்தி என்ன தெரியுமா சார்? நம்ம தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படி கிடையாது. காலையில் கூவுறதுன்னு என்ன சொல்கிறோம்? கோழி கூவிருச்சு, ஆனால் உண்மையிலே சேவல் தான் கூவும். காமெடி வருது கொஞ்சம் வெயிட் பண்ணு மேடம், நீங்கள் ரொம்ப வருத்தப்பட போகிறீங்க. நான் எதுக்கு ஜோக்க பின்னால் வச்சுருக்கேன்? அப்படி பாம் பண்ணி கொண்டு வந்து டப்பு நடிப்பேன், பயங்கர காமெடியாக இருக்கும். அந்த நேரம் நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க, மிஸ் பண்ணால் அப்புறம் அவ்வளோ நீங்கள் மிஸ்ஸஸ் பார்த்துக்கோ. கோழி இதைத்தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்க, அடுத்து சொல்லு அப்படி. இதைத்தான் நீங்கள் சொல்லவே முடியாது, போகணும்னு நினச்சிங்களே நீங்களே சொல்லுங்கள், வேற யாரும் சொல்லாங்க. அது காமெடியாக இருக்கா சார்? இப்போ நான் சொல்லுங்க என்ன கோழி யார் யாருமே சொல்லு, ஏன்னா இதுதான் சிக்கன் ரைஸ் அப்படிங்களா. நான் போய் சொல்ல மாட்டேன் அடிச்ச மாதிரிங்களா காமெடியா, அதுக்கு தான் இருங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சில விஷயம் சொல்கிறது அதுக்கு தான். ஆமாம், ஒரு சின்ன நூல் இருந்தால் இதில் கட்டி வைங்கப்பா. நூலில் கட்டினா என்னாகும்? நாட்டுக்கோழி நாட்டு போட்டு கட்டுறது. ஆமாம், இனிமேல் வாண்டாலும் வருவீங்க இந்த பக்கம். மதுரை முத்து வந்திருக்கேன், வந்துடுறாங்க அப்படியே போக சொல்லுங்கள். என்ன நூலை கட்டி நாட்டுக்கோழின்றியா? இது நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படி. நான் என்ன பொம்மை இருக்காப்பா? என்னப்பா எலியெல்லாம் வச்சுருக்கீங்க சார்? இது காரு சார், யாரும் கார் துப்பிடுறாங்க. இந்த கார் என்ன கார் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ராஜ்வீட்டில் பாட்டி பார்த்து எத்தனை பேர்? ராஜ்வீட்டில் பாட்டி அது பண்ணலையே. ஏன் நீ என்ன நல்லா பண்ணீங்களா? நீ என்ன இது பண்ணனா? ஓஹோ என்னம்மா இதே வேலையாத்தே இருப்பீங்க போல நீங்கள். என்னண்ணா வச்சுருக்க ஒரு 17-18 காமெடி குந்தனாப்பில் வச்சுருக்கேன்னா அது முக்கியமான இடத்துக்கு கொண்டு வர்றேன். அவங்க நீயானானாலாம் நான் போன நானே மறந்துட்டேன். நீயானால சர்ப்ரைஸ்லேருந்து உருவாக்கியிருக்காங்க வருங்க சர்க்காரை. ஓ உன்னுடைய தலையெழுத்து அதோடு முடிஞ்சு போங்க. உண்மையிலேயே இப்போ எதுக்கு அங்கே என்னை கூப்பிட்டுருக்காங்கன்னா நல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னை இதுக்காகத்தான் கூப்பிட்டுருக்காங்க. ஏம்மா ஏம்மா என்னை நான் அங்கே போன எடுத்தோன்னே அந்த அம்மாவுக்கு அங்கே வாய் நம்ம நம்மன்றுச்சு. இப்போ ஆரம்பிப்பேன் பாரு, டப்புன்னு அடிச்சு அவனை காலி பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு எடுத்தோன்னே செலிப்ரிட்டி சுக்கார் ரொட்டின்னு முடிஞ்சு. அப்படியா இது என்னன்னு சொல்லுங்கள்.
சார் நீங்களாம் என்னுடைய ரசிகராக இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். சார் நான் கூட ஏதோ நிகழ்ச்சியை கூப்பிட்டு இருக்கேன் நினச்சி பார்த்தேன். பூரா வெறித்தனமும் நான் மறந்ததெல்லாம் நீங்கள் நான் வச்சுருக்கீங்க சார். பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் செல்ஃபோனை மறந்துட்டேன், அக்கா எடுத்து கொடுத்தாங்க. சரி வந்து தைரியம் வந்தேன், இன்றைக்கி 5 காமெடி செல்ஃபோன் வச்சு பின்னி புரண்டு வரேன். வந்தோடனே அங்கே செல்வாக்கு செலிப்ரிட்டி எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் நல்லாயிருக்கு, எல்லாம் நல்லாயிருக்கு. இது என்ன வாக்கு? இது அருள் வாக்குங்களா? அப்படி இருக்கு சார். ஆனால் ஒரு விஷயம், இந்த ஃபோன் மேடம் வலிக்கு வலிக்கு விழுது மேடம், பேலன்ஸ் இல்லையா? சரி எல்லாம் சிரிக்க தயாராகிருங்க, ஒரு பயங்கரமான காமெடி இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து 1:40 ஒரு ஃபோன் வாங்கியிருக்கான். ஆனால் என்ன செய்யணும், ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணணும், இல்லை ஃபோன் பண்ணியாவது பேசணும். கஞ்சம் பேசார், இவ்வளோ டெவலப் பண்ணி கொண்டு வரேன், படக்குன்னு உடச்சிப்பிட்றாங்க. ஆமாம், டே ஒரு ஆளுக்கு மெசேஜாக பண்ணுறான், அப்போ தானே ஃபோனுக்கு மரியாதை. அதுக்கு 20,000 ரூபாய்க்கு கவர் வாங்கி போட்டுருக்கேன் சார். திறக்கிறான் முடி வச்சுருக்கேன், செல்ல திறக்கிறேன் முடி வச்சுருக்கேன். என்னடா பேர் செல்லத்துறை? நேரில் விட ஃபோனில் அழகாக இருக்கீங்க சார். இதுவும் ஜோக்கு நினச்சிருச்சிருப்பாங்க. இப்போ எனக்கு முடிக்கவே டைம் வரல, எதுவுமே தோணலை. அவர் பேசுங்க ஈஸியாக சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் மழை பெய்து இப்போ வெளியே போக முடியாது. நான் கூட நிறைய நாடுகள் போகிறேன் சார், சொன்னேன். ஆனால் மனசு விட்டு இங்கே தான் ரொம்ப நேரம் பேசுனது. எல்லா இடங்களையும் போன வாரம் மஸ்கட்டில் கூட ஒரு அவங்களே பிரித்து கொடுப்பாங்க சார், 20 நிமிஷம் உங்கது. அதுக்கடுத்து மகதி மேடம் பாடுறாங்க, அப்புறம் நித்யஸ்ரீ பாடுறாங்க. இப்படி தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து என்னை சொன்னவர் இங்கானா எவ்வளோ நேரம் பேச, கதவை திறந்து கேரளா அடிமாடி மாதிரி போங்கண்டவர் தான். நான் பாட்டுக்கு வந்திருக்கேன், என்ன எப்போ எதுவுமே. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் எல்லோரும் இங்கே ஒரு 500 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சும்மா என் மகிழ்ச்சிக்காக நான் சொல்லிக்கிறேன். ஆனால் எல்லாருமே இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க, இவ்வளோ ரசிப்பீங்கன்ட்டு என்கிட்ட இந்த விஷயத்தை செஞ்சிட்டீங்க, மூடி மறைச்சிட்டீங்க. ராஜா கை தட்டுறப்ப அப்படி திருப்பு ராஜா, அப்பதான் நான் இன்ஸ்டாகிராம் போட்டு நான் ஒரு பெருமைப்பட்டுக்கிருவேன். அவர் என்னை மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கார், ரொம்ப அழகு. அதெல்லாம் சொல்கிறது நல்ல ரசனை சார், அதனால் சொல்கிறேன். நல்ல வரவேற்பு. ஒரு தமிழ் நிகழ்ச்சிக்கு இவ்வளோ தளவில் அழைச்சி வந்தப்போ நான் என்ன நினப்பேன்னா, தாயவே மதிக்க அந்த காலகட்டத்தில் தமிழை மதித்து அதுக்கு ஒரு விழா, தமிழர்களாக ஒன்றிணைந்த பெருமையான விழாவில் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்.